ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த காணொலி பதிவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் செய்யக்கூடிய காணொலி பதிவுகள் அனைத்தும் உங்கள் கைக்கு உடனே வந்து கிடைக்கும். அன்பான உறவுகளே, தொடர்ந்து நம்மளுடைய மீடியாவில் மலர் மருந்துகளின் பயன்பாட்டை பதிவு செய்து வருகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஹான்பீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருந்து எதற்கு பயன்படுகிறது, எந்த விதமான மனநோயை போக்குகிறது என்றால், ஒரு சிலரை பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மருந்து வந்து ஒரு அற்புதமான பூஸ்ட்டு. ஒரு வேலையை செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்வோமா வேணாமா இல்லை வீட்டுக்கு போவோமா இந்த மனநிலையில் உள்ளவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். வேலையில் இறங்கினதுக்கப்புறம் எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா இந்த வேலை முடியும், இந்த மனநிலையில் உள்ளவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் இந்த வேலையை நல்ல முறையில் செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக பலவீனமாக இருப்பவர்கள் இந்த மருந்தை கண்டிப்பாக பயன்படுத்தினால் உடல் மனம் நல்ல முறையில் பலமாக இருக்கும். அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ வந்து உள்ளம் நல்ல முறையில் இருந்தால் தான் நம்ம எப்போ வேணாலும் சாதிக்க முடியும். உள்ளம் சரியில்லாமல் பணம் நிறைய பணம் வச்சுருந்தாலும் உள்ளம் சரியில்லைன்னா அந்த பணம் டக்குன்னு அழிஞ்சு போயிடும். அப்போ உள்ளம் இருந்தால் எப்போ வேணாலும் பணத்தை சம்பாதிச்சுக்கிடலாம். அதனால் வந்து அந்த உள்ளத்தை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய பலமாக வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ஹான்பீம் என்ற மருந்துக்கு உண்டு. ஹான்பீம் என்கிற மருந்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா ஊக்கத்தை, ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நமக்குள் உருவாக்கலாம், அந்த லட்சியத்தை அடையலாம். அதாவது அதே வள்ளுவர் வந்து இன்னொரு இடத்துல ஒரு குறள் சொல்லியிருக்காரு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு ஒரு குறள் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு உயர்ந்த லட்சியம் வேணும், அதை அடையிறமோ அடையல அந்த மாதிரி உயர்ந்த லட்சியம் ஏற்பட வேண்டுமானால் இந்த மருந்தை எடுத்துக்கங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய லட்சியத்தை அடைய வேண்டுமானால் இந்த மருந்தை எடுத்துக்கங்க. நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கும் நம்மளுடைய உடல் மனம் ஆன்மா சிறப்பாக செயல்படுவதற்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை தரக்கூடியது இந்த ஹான்பீம் என்கிற மருந்து. இதை பயன்படுத்துங்கள், வெற்றியடையுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.